அதே போல் ஈரோடு கிழக்கை பற்றி ஒரு சில கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. தயவு செஞ்சு நீங்கள் ஒரு கணம் சிந்திச்சு பாருங்கள். உங்கள் நெறியாளர்கிட்டையும் சொல்லுங்கள், விவாதங்களில் போகும்போது அடைச்சி வச்சான்னு சொல்லி ஒரு கருத்தை சொல்கிறார். யார் கூவத்தூரில் அடைச்சி வச்சுருந்தா, எவ்வளவு எஸ்பி அங்கே பாதுகாப்பில் இருந்தாங்க, எவ்வளவு காவல்துறை அங்கே பாதுகாப்பில் அடைத்து வைக்கப்பட்டது, குறிப்பாக எங்களை சார்ந்திருக்கக்கூடிய நாங்கள் வாக்கு சேகரிக்கின்ற பொழுது ஈரோட்டில் நடந்த சம்பவத்தை உங்கள்கிட்ட சொல்கிறேன் நான். ஒரு 5 மணி அளவில் உள்ள 5.5 மணி அளவுக்கு வந்து எங்களை சார்ந்திருக்கக்கூடிய பூத்து கமிட்டியினுடைய நிர்வாகிகள், அந்த பூத்துக்குட்பட்ட பொறுப்பாளர்கள், அந்த பூத்துக்குட்பட்ட பொதுமக்கள் எங்களோடு இணைந்து வாக்கு சேகரிக்கின்ற நிகழ்ச்சிகளை தங்களை ஈடுபடுத்தி கொண்டார்கள். ஒரு 5-5.5 மணிக்கு வருவாங்க, ஒரு 7-7.5 மணிக்கு அவரவர் பூத்துக்குட்பட்ட பகுதிகளில் வாக்கு சேகரித்து விட்டு இல்லங்களுக்கு சென்று விடுவார்கள். ஒரு 8 மணிக்கே வீட்டுக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கிட்டா கூட அடுத்த நாள் மாலை 5 மணி வரை அவருடைய இல்லத்தில் இருந்தார்கள், அவருடைய பணிகளை செய்தார்கள், அவருடைய தொழில்களை கவனித்து கொண்டார்கள். அப்போல்லாம் மக்கள் எளிதில் சந்திக்கக்கூடிய அளவில் தான் இருந்தாங்க. இது அவங்களுக்கு தெரியுமா தெரியாதான், தெரிஞ்சிருக்கும்ல. அவர்களோடு செல்வதற்கு வாக்காளர்களுக்கு பொதுமக்களுக்கு மனம் இல்லை, அவர்கள் அதை சிந்திக்கவில்லை. யாரும் வரலங்கிற விரக்தியில் ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய இடைத்தேர்தலை பற்றிய முடிவுகளை அங்கே அவர் விமர்சித்து பேசியிருக்கின்றார். ஒரே ஒரு கருத்தை மட்டும் நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடந்து கொண்டிருந்த பொழுது அவருடைய சார்பில், அதிமுக சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர் திரு தென்னரசு அவர்கள் என்ன பேட்டி கொடுத்தாருங்கிறத நீங்கள் ரொம்ப கவனித்து பார்த்துருப்பீங்க. ஈரோடு கிழக்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் அந்த பேட்டியை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். இடைத்தேர்தலில் அமைதியாக நடந்து வருகிறது என்று பேட்டியளித்தவர் அதிமுகவினுடைய வேட்பாளர் திரு தென்னரசு அவர்கள். இந்த அவருடைய பூத்தில் ஓட்டு போட்டு வெளியே வந்து அவர் சொன்ன கருத்தை நான் அப்படியே சொல்கிறேன். மக்கள் விறுவிறுப்பாக வாக்குப்பதிவு செய்து வருகின்றனர், தேர்தலில் நான் வெற்றி பெறுவேன் என 100% நம்பிக்கையுள்ளது அப்படின்னு அவர் சொன்னது. அவர் தேர்தல் எப்படி நேர்மையாக நடந்திருக்கு, எப்படி நடந்து கொண்டிருக்கு, வாக்குப்பதிவு எப்படி நடந்துகிட்டு இருக்குங்கிறத மிக தெளிவாக பத்திரிகையாளரை சந்தித்து, ஈரோட்டில் எப்போதும் நாகரிகமான அரசியல் இருக்கும், திமுக அதிமுக காங்கிரஸ் என எந்த கட்சியாக இருந்தாலும் சண்டை சச்சரவு வராது, இதெல்லாம் நம்ம சொல்லலை, அதிமுகனுடைய வேட்பாளர் அவர் நிறுத்திய வேட்பாளர் சொன்னார். இப்போ அவருடைய வேட்பாளரே வாக்குப்பதிவு அன்னைக்கு சொன்ன கருத்துக்கு முரண்பட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை தேர்தல் குறித்த விமர்சனங்களை முன்வைத்திருக்கின்றார். தோல்வி அவரால் ஏற்றுக்க முடியல, விரக்தியினுடைய உச்சத்தில் இருக்கார், விரக்தியினுடைய உச்சத்தில் இருக்கார். ஏதோ மேற்கு மண்டலம் என்று சொன்னால் அது அவருடைய கோட்டை என்பதைப் போல மணல் கோட்டை கட்டி வைத்திருந்தவர் இன்று சுக்குநூறாக நொறுங்கிவிட்டது. இனி எந்த காலத்திலும், குறிப்பான கோயம்புத்தூர் மாநகராட்சியினுடைய தேர்தல் கூட உங்களுக்கு சொல்கிறேன் நான், 21 மாநகராட்சியில் எந்த மாநகராட்சியை அவர்களால் கைப்பற்ற முடிந்தது, என்ன அவருடைய சூழல் இருந்தது. கோவை மாநகராட்சி எடுத்துக்கிட்டாலே 100 வார்டில் அவங்க எவ்வளோ வார்டு ஜெயிக்க முடிஞ்சது, 2 வார்டில் ஜெயித்தாங்க. இப்படிப்பட்ட சூழல் தான், வெறும் 2% தான் அவங்களால ஜெயிக்க முடிஞ்சது. இந்த இது போன்ற தொடர் வெற்றிகளை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் வழங்கக்கூடிய ஒரு மகத்தான தொடர் வெற்றிகளை எடப்பாடி பழனிசாமி அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் வயிற்றெரிச்சலில் இது போன்ற கருத்துக்களை, குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அதே போல் இன்னும் பல கருத்துக்களை அவர் முன் வச்சிருக்கார். இந்த நிதிநிலை அறிக்கையை பற்றி மக்களுக்கு ஒரு ஏமாற்றம் அளிக்கக்கூடிய ஒரு நிதிநிலை அறிக்கை என்று சொல்லியிருக்கின்றார். உள்ளபடியே அவர் இந்த நிதிநிலை அறிக்கை முழுவதுமாக ஆற அமர்ந்து அவர் படிப்பதற்கு நேரமில்லை என்று சொன்னாலும் கூட அவருடைய உதவியாளர்கள் யாரும் இருந்தால் அல்லது அவருக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யாரும் இருந்தால் இந்த நிதிநிலை அறிக்கை புத்தகத்தை முழுவதுமாக படித்து எந்தெந்த துறைகளுக்கு எவ்வளவு நிதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன, என்னென்ன சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்துவதற்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன, இந்த திட்டங்கள் நாட்டினுடைய வளர்ச்சிக்கு, அடித்தட்டு மக்கள், ஏழை மக்களுடைய, தொழில் முனைவோருடைய வளர்ச்சிக்கு, தொழில்துறையினுடைய வளர்ச்சிகளுக்கு, அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் வளர்ச்சிக்கான நிதிநிலை அறிக்கை என்பதை அவர் படித்து புரிந்து கொள்ள வேண்டும். எனவே உங்கள் வாயிலாக இந்த நிதிநிலை அறிக்கை பற்றியும் சட்டம் ஒழுங்கை பற்றியும், குறிப்பாக நான் இன்னொன்று கேட்குறேன், நான் கஞ்சா யாருடைய ஆட்சியில், அமைச்சர்கள் உட்பட அதிகாரிகள் உட்பட யார் மேலாம் நடவடிக்கை எடுக்கப்பட்டது, யாருடைய ஆட்சியில் நடந்தது, யாரெல்லாம் கையூட்டு பெற்றார்கள் என்ற விவரம் தெரியும்ல. இதையெல்லாம் மறந்துட்டாரா இல்லை மறைக்கணும்னு நினைக்கிறாரா எடப்பாடி பழனிசாமி? தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கை பொறுத்தவரை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்கள் இரும்புக்கரம் கொண்டு அடக்கி சட்டம் ஒழுங்கை பேணி காப்பதில் இந்தியாவிற்கு வழிகாட்டக்கூடிய ஒரு அரசாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்கள் பொற்கால ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். எனவே உங்கள் வாயிலாக இந்த நிதிநிலை அறிக்கை என்பது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நிதிநிலை அறிக்கை,
அனைத்து சாரர்களுக்குமான அனைத்து விதமான மக்களுக்கும் அனைத்து துறைகளை சார்ந்திருக்கக்கூடிய மக்களுக்குமான ஒரு வளர்ச்சிக்கான நிதிநிலை அறிக்கையை முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் இந்த நிதிநிலை அறிக்கையோடு சேர்த்து 1000 ரூபாய் உரிமைத்தொகை உள்ளிட்ட பல்வேறு வரலாற்று சிறப்புமிக்க திட்டங்களுக்கு வரவேற்பை தந்து கொண்டிருக்கின்றனர்.